நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம். அதுலேயும் சரவணகுமரன் 202வது வீடியோவில், இந்த பாதகாதிபதி பற்றிய வீடியோவில் ஒரு மிக முக்கியமான சந்தேகம் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் நான் ஏற்கனவே பதில் சொல்லலை, மறுபடியும் கேட்குறேன்னு சொல்கிறீங்க. நல்ல சந்தேகம் தான். சந்திர அதியோகம் பற்றி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தேன். சரவணகுமரன் உங்களுடைய கேள்வி. சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு சந்திரனுக்கு எட்டில் இருக்கின்ற அமைப்புகள் சில ஒளி சிதறல்கள் உள்ள ராசியில் விழுமே சந்திரன் எட்டில் இருக்கும்போது, அப்புறம் எப்படி மனம் ஒரு நிலையில் இருக்காது? நான் தான் அடிக்கடி சொல்றேனே, தற்போது சன் லைஃப் தொலைக்காட்சியில் ராசி பலன்கள் சொல்லி கொண்டு வருகிறேன். சந்திராஷ்டமத்தையே வந்து நான் பிரித்து பிரித்து சொல்கிறேன், தெரியுதா? பௌர்ணமி அன்று சந்திரன் இருக்கும் பொழுது, கடந்த தைப்பூசம், இந்த தைப்பூசம் பௌர்ணமி இது வந்தது இல்லையா, இந்த தைப்பூசம் நடந்தது இல்லையா, அப்போ தனுசு ராசிக்கு நான் சந்திராஷ்டமே சொல்லவே இல்லையே. இப்போ தைப்பூசம் நடந்தது, முழு நிறைவான பௌர்ணமியாக இருந்தது. எந்த ஒரு பௌர்ணமியாக இருக்கட்டும், சந்திரனுடைய ஒளி அளவு நிலைகளாக இருக்கட்டும், என்னுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ராசி பலன்களே ஒரு கம்பக்கு ஒரு பொதுவான அமைப்புகள் தான் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமைகள்ல ராசி பலன்களே நானே ஒத்துக்கிறேன். ராசி பலனே எல்லாருக்கும் பலிக்கணும்னு அவசியம் கிடையாது. ராசி பலன் என்பது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். ராசி பலன்களே பொதுவான ஒரு அமைப்பாக இருக்கின்ற இந்த சூழலில், ராசி பலனையும் ஓரளவுக்கு ஒளி தத்துவமாக ஒரு பொருத்தி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனாகிய நான், ஏழாம் அதிபதி பாதக மாரக கேந்திர அதிபதியாக வருகிறார். அவர் வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக செய்யும் என்றால் அவர் திசையில் ஆதிபத்தியங்களை மாற்றி செய்வாரா அல்லது கேந்திராதிபத்திய தோஷம் நிவர்த்தி ஆகும்? ஆமா, வக்கரமடைஞ்சா கேந்திராதிபத்திய தோஷம் நிவர்த்தியில. நான் தான் அடிக்கடி சொல்றேனே, இயல்புக்கு மாறான நிலைமை. கேந்திர மாரக பாதக அத்தனை அமைப்புகளும் வக்கரம் அடையும் போது நிவர்த்தி அடையும் இல்லையா, இயல்புக்கு மாறான நிலைமை. சந்திர அதியோக சந்தேகம் தான். சின்ன 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 எளிய சந்தேகங்களை கூட மனதிற்குள் போட்டு நீங்களே உருட்டி பார்த்து கொள்ளாமல் ஒரு பொறுமையா நிதானமாக சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் தான். சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறேன். இயல்புக்கு மாறு, வக்கரம்னா பின்னோக்கி போகுதல் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நான் கொடுத்த வார்த்தை இயல்புக்கு மாறானது. மூலநூல்களில் கூட இப்படி சொல்லலை, வக்கரம் அடைஞ்சா உச்சம் அடைஞ்சா நீச்சம், உச்சம் அடைஞ்சா நீச்சம் தான் இவ்வளோ நாள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீச்சம்ன்ற வார்த்தையை மாற்றிட்டு இயல்புக்கு மாறானதுன்னு ஒரு பொருத்தமான வார்த்தையை இங்கே போட்டிருக்கிறேன். அப்போ அந்த இயல்புக்கு மாறானதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு நிலையிலும் சந்திரனுடைய ஒளி தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். முழு மதியாக அவர் போகும்போது பிறந்தவன் கொஞ்சம் கொடுத்து வைத்தவன் தான். உடனே கீழே ஒரு இது வந்துடும், அடிக்கடி பௌர்ணமி யோகத்தை சொல்கிறீங்க, அந்த பௌர்ணமி யோகத்தில் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து எந்த நல்லது நடக்கலை, அதுக்காக பௌர்ணமியில் பிறந்தவன் எல்லாம் பேரரசனாக இருக்கிறானா கோடீஸ்வரனாக இருக்கிறானா, அதற்கடுத்து கீழே நீங்கள் ஆதிபத்திய அமைப்புகள் வந்துடணும், அந்த சூரியனும் சந்திரனும் எதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், அவருக்கு அவயோக திசைகள் வருதா இல்லையா,